நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் மனதால் பயனில்லை. நான் பெல்ஜியத்தைச் சேர்ந்த ரீட்டா டி பேக்கர். என் வாழ்க்கை முன்பு இருந்ததை விட மிகவும் வித்தியாசமாக உள்ளது. எனக்கு தெய்வத்துடன் ஆழமான தொடர்பு உள்ளது. நான் வழிநடத்தப்படுகிறேன், நேசிக்கப்படுகிறேன், பாதுகாக்கப்படுகிறேன். நான் என் இதயப்பகுதியில் ஒரு சூடான பிரகாசத்தை உணர்கிறேன், ஒரு மகிழ்ச்சி. இது என்னை சில நேரங்களில் நடனமாடவும் காரணமின்றி குதிக்கவும் வைக்கிறது. சமைக்கும்போது நானே இயற்றிய நன்றியுணர்வின் பாடல்களை நான் அடிக்கடி பாடுகிறேன். அன்னை பூமியிடம் அவளுடைய ஏராளமான பரிசுகளுக்கு நன்றி பெருகுகிறது. மற்றவர்களின் உணர்ச்சிகளை நான் உணர்கிறேன். மேலும் தேவைப்படும் போது தன்னிச்சையாக செயல்கள் நிகழ்கிறது. என் மூத்த சகோதரர் எனக்கு சவால் விடும்போது முன்பெல்லாம் நான் மனக்காயமடைந்து எதிர்வினை ஆற்றியிருப்பேன். ஆனால் இப்போது உள் எதிர்வினை எதுவும் இல்லை. மாறாக அவனது சுபாவம் அதுதான் என்ற புரிதலுடன் அதை ஏற்றுக்கொள்கிறேன். காலம் சென்ற என் பெற்றோரிடம் நான் அன்பையும் நன்றியையும் உணர்கிறேன். எல்லா வலிகளும் கோபங்களும் போய்விட்டன. அவர்களின் அப்பாவித்தனம், அவர்களின் அழகு எங்களுக்கு அழகான வாழ்க்கையை வழங்க அவர்கள் எடுத்த முயற்சிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் அனுபவிக்கும் வசதிகள் அவர்களின் உழைப்பால் கிடைத்ததே என்பதை நான் நன்றியுடன் உணர்கிறேன். காலமான என் கணவரிடமும் அதே உணர்வில் இருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் கொண்டு வந்த அனைத்திற்கும், எனக்கு கற்றுக்கொடுத்த பல சவால்களுக்கும் கூட அவரிடத்தில் அன்பையும் நன்றியையும் மட்டுமே என்னால் உணர முடிகிறது. அன்பான தாய் தந்தையரான ஸ்ரீ அம்மாவுக்கும் பகவானுக்கும் மிக்க நன்றி. என் வாழ்வில் நடந்த அத்தனை அழகான மாற்றங்களுக்கும் பரம கருண ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நன்றி. உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். நன்றிகள். நமஸ்தே.